Hi friends, welcome to my Giraffe's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெங்காய ஊறுகாய். எப்படி செய்யலாம் பாப்போம் வாங்க. வெங்காய ஊறுகாய்க்கு ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நல்லா ஒரு 100 நல்லெண்ணெய் ஊத்திட்டேன். 100 ml நல்லெண்ணெய் ஊத்திட்டேன். கடுகு நல்லா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது பொரியட்டும். கடுகு பொரியிறதுக்குல நான் உங்களுக்கு இத சொல்லிறேன். 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப பொடிசா கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தா ஊறுகாய்க்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி 20 பச்சை மிளகாயை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் பெருங்காய கட்டி வந்து 1 ஸ்பூன் வர அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வதக்கிச்சு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். कड़ग ना पुरी वंगयते नम्बर पटकल वंगयतोड़ से पचमिगो रेट ना सुरकन अदक्रमा नम मसाल सेकन वंगय वदे नम्बर ना रे टेबल स्पून अल्प कलुपल वंगय वदंगी एल ना प्रिंज वर्ग स्टेज नम्बर நல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு மிளகாய் பொடி அங்க போட்டுக்கணும். ஊறுகாய் அப்படிங்கறதால புளி, உப்பு, காரம் எல்லாமே கொஞ்சம் முன்னாடி நிக்கிற மாதிரி தான் போடணும். அது மட்டும் இல்ல வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இது நல்ல நிறைய நம்ம சேக்க சேக்க என்ன ஆகும் அப்படினா இனிப்பு சுவை தான் கொடுக்கும். அதனால தான் நம்ம மிளகாய் பொடி இந்த அளவுக்கு சேக்கறோம். 1/2 கிலோங்கறதால இத நல்ல நம்ம வதக்கிடுவோம். இதோட மசால் வாடை எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம குளி தண்ணி ஊத்தணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம 100 புளியை வந்து நல்லா ஊற போட்டு கரைச்சு வச்சிருக்கோம். அந்த கட்டியா கரைச்சு வச்சிருக்கேன். அந்த தண்ணியை அதோட ஊத்திடலாம். இது நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இத நம்ம அப்படியே அப்படியே வச்சிரலாம். நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வருது. ஆனாலும் கூட நம்ம ஊத்தின புளி தண்ணி ஃபுல்லா அதுல வந்து இன்னும் வத்தல. நம்ம புளி தண்ணி ஃபுல்லா அந்த வத்தி அந்த வெங்காயம் மட்டும் தெரிஞ்சு எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணாதான் இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்போ எண்ணெய் தெளிஞ்சு வர டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடி அதுல நம்ம கலந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் mix பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஃபுல்லா வத்தி எண்ணெயா மேல நிக்கிற ஸ்டேஜ்ல தான் நம்ம ஆஃப் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப தெரிக்கும். அதனால ரொம்ப கவனமா சிம்ல வச்சே செய்யுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியான ஸ்டேஜ் நல்லா பாத்துக்கோங்க. அதாவது இந்த ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பண்ணணும்னா கெட்டு போயிடும். நம்ம வந்து வெங்காயம் எந்த அளவு போட்டோம் அப்படிங்கறது இந்த பாத்திரத்துல நமக்கு தெரியும். 1/2 கிலோ வெங்காயம் இவ்வளவுதான் இருந்தது. இந்த அளவுக்கு வத்தி வரும்போதுதான் நம்ம மேல எண்ணெயும் பிரிஞ்சு நிற்கும். இப்ப நம்ம பாருங்க, இந்த இதுதான் சரியான ஸ்டேஜ். இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை இந்த பாத்திரத்திலேயே வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு காற்று புகாத ஒரு நல்ல கண்ணாடி பாட்டில்ல நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னாக்க ரொம்ப நாளைக்கு இது இருக்கும், கெட்டு போகாது. இப்ப நம்ம ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டோம். பாருங்க எவ்வளவு பார்க்கவே அழகா இருக்கு. இது வந்து இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்கும். அது மாதிரி சாம்பார் சாதம் தயார் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டே போகாது. ஆனா அவ்வளவு நாளைக்கு வச்சிருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு அது டேஸ்டா இருக்கும். சீக்கிரமா காலி பண்ணிடுவோம். அவ்வளவு சுவையானது. இதை நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.